Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி. அதிமுக பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிரான வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிரான வழக்கில் தேதி குறிப்பிடப்படாமல் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலை 10:30 மணியிலிருந்து தொடங்கி நடைபெற்றது. தற்போது இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்து ஓ பி எஸ் தரப்பிலிருந்து மறுபடியும் கூடுதலாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பான தீர்ப்பு தற்பொழுது கிடைத்திருக்கிறது. அதிமுக பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிரான வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. பொதுச் செயலாளர் தேர்வு தொடர்பாக காலை முதல் பரபரப்பாக வாதங்கள் நடைபெற்று முடிந்த நிலையில் தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முகேஷ் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? ஓ பி எஸ் தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது? இந்த வழக்கு வந்து இன்று காலை முதல் வந்து முழு நாளாக விசாரணை நடைபெற்றது. ஓ பி எஸ் தரப்புல வந்து தங்களுக்கு எந்த வாய்ப்பும் அளிக்காமலும் காரணங்கள் கூறாமலும் கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். இந்த முடிவு வந்து தன்னிச்சையானது, நியாயமற்ற முடிவு என்று வாதிடப்பட்டது. குறிப்பாக பெரும்பான்மை உள்ளது என்ற காரணத்திற்காக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்றும், இந்த அவ்வாறு தங்களை நீக்கி எடுக்கப்பட்ட முடிவு வந்து கட்சி நிறுவனர் எம்ஜிஆரின் கொள்கைகளுக்கு விரோதமானது என்றும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக பொதுக்குழு உறுப்பினராக தற்போது இருப்பவர்கள் அனைவருமே ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இறை ஒருங்கிணைப்பாளர்கள் என்ற இருவரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் மூலமாகவே உச்சபட்ச அதிகாரம் பெற்ற பொதுக்குழு என்று பொதுக்குழு மூலம் தங்களை நீக்கியது சட்டவிரோதம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி தங்களை கட்சியிலிருந்து நீக்கும் தீர்மானம் தொடர்பாக ஜூலை 11 பொதுக்குழுவில் எவ்வித அஜெண்டாக்களும் வரையறுக்கப்படாத நிலையில் திடீரென சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து தங்களை நீக்கியிருக்கிறார்கள். இந்த சிறப்பு தீர்மானம் மீது எவ்வித விவாதம் கூட நடத்தப்படவில்லை. யார் முன்மொழிந்தார்கள், யார் வழிமொழிந்தார்கள் என்ற விவரங்களும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. குறிப்பாக பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிபந்தனை நீக்கினால் பொதுச் செயலாளர் போட்டியில் போட்டியிடுவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும், இந்த தேர்தலை மட்டும் எதிர்த்த மனுவை மட்டும் வாபஸ் பெற்றுக் கொள்வதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை எதிர்த்து அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் தரப்பில் வந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது ஜூன் 23 பொதுக்குழு நடந்தது போலும், அதே போல ஜூலை 11 பொதுக்குழு நடந்த பொழுதும் கட்சி விதிகளுக்கு முரணாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மற்றும் நிறுவனர் எம்ஜிஆரின் கொள்கைகளுக்கு முரணாகவும் நடந்து கொண்டதன் அடிப்படையிலேயே அவர்களை நீக்குவதற்கு சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு இவர்கள் நீக்கப்பட்டதாகவும், இதில் எவ்வித சட்டவிரோதமும் இல்லை, கட்சி விரோத நடவடிக்கை எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் பொழுதே அவரது சகோதரர் ராஜாவையும் கர்நாடக நிர்வாகி பெங்களூர் புகழேந்தியையும் எவ்வித நோட்டீஸும் கொடுக்காமல் தான் நீக்கினார். அதே நடைமுறை தான் தற்போது பின்பற்றப்படுகிறது. தற்போது இவர்களது நீக்கத்தை எதிர்த்து மட்டும் நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்கவில்லை என்று கூறுவதை ஏற்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கட்சியில் எந்த ஆதரவும் இல்லாதவர்கள் போட்டியிடுவதை தடுப்பதற்காகத்தான் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான தகுதி நிபந்தனைகள் வரையறுக்கப்பட்டதாகவும், இதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்வதற்கு நீதிபதியிடம் அவகாசம் கேட்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து ஏற்கனவே எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்ததை அடுத்து ஓ பன்னீர்செல்வம் தரப்புல வந்து நாளைக்குள் தாக்கல் செய்வதற்கு நீதிபதி அறிவுறுத்தினார். ஆனால் வெள்ளிக்கிழமை காலை வரை அவகாசம் வேண்டும் என்றும் அதற்குள் தாக்கல் செய்து விடுவதாக நீதிபதியிடம் வந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கு தெரிவித்தார். என நீதிபதி அப்போது ஏற்கனவே இந்த வழக்கில் வந்து மார்ச் 24 வெள்ளிக்கிழமை உத்தரவு பிறப்பித்ததாக தெரிவிக்கிறேன், நீங்கள் அன்றைய தினத்திற்கு வந்து எழுத்துப்பூர்வமான வாதத்தை தாக்கல் செய்வால் எவ்வாறு உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இதையடுத்து நாளைக்குள் தாக்கல் செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் என்பதால் வெள்ளிக்கிழமை காலைக்குள் கட்டாயம் தாக்கல் செய்து விடுவதாக கூறி அவகாசம் வாங்கியிருக்கிறார்கள்.
இதன் மூலம் மார்ச் 24 இந்த வழக்கு மீண்டும் பட்டியலிடப்பட்டு அந்த காலை வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் பொழுது எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டு விட்டால் அது ஓபிஎஸ் சார்பில் தெரிவிக்கப்படும். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கில் ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டு அறிவித்தபடி மார்ச் 24 தீர்ப்பளிக்கிறாரா அல்லது மற்றொரு நாளில் தீர்ப்பளிக்கிறாரா என்பது அன்றைய தினத்திற்கு தான் தெரியும். எனவேதான் இந்த வழக்கை வந்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தற்போது குறிப்பிட முடியும். ராஜா, அதிமுக பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிரான வழக்கில் தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். பொதுச்செயலாளர் தேர்வு தொடர்பாக காலை முதல் பரபரப்பாக வாதங்கள் நடைபெற்று முடிந்த நிலையில் தற்பொழுது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் வைத்தியலிங்கம், ஜே சி டி பிரபாகர், அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. அதிமுக பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிரான வழக்கில் தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலை 10:30 தொடங்கி நடைபெற்றது. தற்போது இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்து அதிமுக பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிரான வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். பொதுச்செயலாளர் தேர்வு தொடர்பாக காலை முதல் பரபரப்பாக வாதங்கள் நடைபெற்று முடிந்த நிலையில் தற்பொழுது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.